வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 16ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2017 ஞாயிற்றுக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். புத்தாண்டில் பெரும் அனர்த்தம், குப்பை மேடு சரிந்து 17 பேர் பலி என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டு மக்கள் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருந்த சமயம் எதிர்பாராத விதமாக கொழும்பு மீத்தோட்டமுள்ள குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் பெரும் அனர்த்தம் ஏற்பட்டது. குறித்த குப்பை மேடு சரிந்து விழுந்ததன் காரணமாக 17 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர். இதனால் குறித்த பிரதேச மக்கள் பெரும் சோகத்துக்குள்ளானதுடன் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. வடக்கில் காணிகளை விடுவிக்க 2 முக்கிய பேச்சுவார்த்தைகள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படையினர் ஆக்கிரமித்துள்ள தமது காணிகளை தம்மிடம் மீள ஒப்படைக்கும்படி மக்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இம்மாதம் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சில் 2 பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக அந்த செய்தி 4ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, குடியிருப்புகளின் மேல் குப்பை மேடு சரிந்து 20க்கும் மேற்பட்டோர் பலி, கொழும்பில் பாரிய அனர்த்தம், பலர் காணாமல் போயுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகியிருக்கின்றது. இந்த செய்தியினை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இது தவிர திண்மக் கழிவகற்றலில் கொழும்பு நகர் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் சாத்தியம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகியிருக்கின்றது. கொழும்பு நகரில் சேகரிக்கும் குப்பைகளை கொட்டுவதற்கு இடமொன்று இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மீத்தோட்டமுள்ள குப்பை மேடு நேற்று முன்தினம் சரிந்து விழுந்ததைத் தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நாளாந்தம் கொழும்பு நகரில் சேகரிக்கும் கிட்டத்தட்ட 10 டன் குப்பையை கொட்டுவதற்கு விரைவில் மாற்று இடம் ஒன்றை அடையாளம் காண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. இவை தவிர மீதோட்டமுள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவி, அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. மீதோட்டமுள்ள பகுதியில் குப்பை மேடு சரிந்து குடியிருப்புகளுக்கு மேல் விழுந்ததில் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷனையாப்பா தெரிவித்துள்ளார். இந்த அனர்த்தம் தொடர்பாக ஆராய்ந்து கலந்துரையாடல்களை நடத்தியதன் பின்னரே உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிர்கால நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. 3 மாதங்களில் டெங்கால் 30,000 பேர் பாதிப்பு, அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகியிருக்கின்றது. நாட்டில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு செயலணி எச்சரித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியும், மயான பூமியானது மீதோட்டமுள்ள குப்பை மலை சரிந்ததில் பலர் பலி, நேற்று மாலை வரை 17 சடலங்கள் மீட்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. அதுபோன்று ஜப்பான் இலங்கை இடையே ராணுவ ஒத்துழைப்பை பலப்படுத்த தீர்மானம், யூனில் டோக்கியோ செல்கின்றார் கடற்படை தளபதி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கின்றது. இந்திய பெருங்கடலில் அமைதியை பாதுகாப்பது என்ற பொதுவான தளத்தின் கீழ் இலங்கை ஆயுதப்படைகளுக்கும் ஜப்பானிய தற்பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளன. ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த புதன்கிழமை டோக்கியோவில் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேச்சு நடத்தினார் என்று அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இலங்கை படையினரை ஆய்விற்குட்படுத்த வேண்டும், ஐநா தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கின்றது. ஐநா அமைதிப்படைக்கு தமது படையினரை அனுப்பும் உறுப்பு நாடுகள் ஐநா அமைதிப்படைக்கு தமது சிப்பாய்களை அனுப்பும் போது அவர்கள் எந்த பாலியல் துஷ்பிரயோகத்திலும் தொடர்பு படவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக ஐநா பொதுச் செயலரின் பேச்சாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. அதுபோன்று இலங்கை படையினர் தண்டிக்கப்பட வேண்டும், ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் வலியுறுத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது.
ஹெய்டியில் ஐநா அமைதி படையில் பணியாற்றிய போது பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்ட இலங்கை படையினர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் நிக்கி ஹாலே தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடர்லி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி: மஹிந்த பிலே ரொத்தகட ஆசன அகிமிபை தனட்டம மந்திரின் விசக் இவத் கரலா என்று வெளியாகியுள்ளது. அதாவது, மஹிந்த அணியினருக்கு ஆசன இழப்பு, அமைச்சர்கள் 20 பேர் ஏற்கனவே நீக்கம் என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான சண்டே டைம்ஸின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். சண்டே டைம்ஸின் பிரதான செய்தி: ஹாபேஜ் இன்வெர்னோ லீவ்ஸ் 19 டெட், பிரசிடென்ட் இன்டர்வீன்ஸ் என்று வெளியாகியுள்ளது. அதாவது, குப்பை மேடு சரிந்து 19 பேர் பலி, ஜனாதிபதி தலையிடுகின்றார் என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் அரசை மக்கள் வெறுக்கும் சூழல் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் அரசாங்கத்தை மக்கள் வெறுக்கும் சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரசமந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி, நாட்டில் உள்ள தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு ஒரு புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு அதனூடாக நாமும் ஒற்றுமையாகவும் சுயமரியாதையுடனும் வாழ வேண்டும். இந்த நாடு சுதந்திரமடைந்த காலம் தொட்டு நாம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றோம், எனினும் அவை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு சமந்தரின் உரையினை எடுத்துக்காட்டாக வெளியிட்டுள்ள இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவற்றை கட்டியெழுப்ப வேண்டியதும் பாதிக்கப்பட்ட மக்களை ஆற்றுப்படுத்த வேண்டியதும் அரசாங்கத்தின் மனிதாபிமான கடமையாகும் என்றும், அதனை விடுத்து வெறுமனே அரசியல் நோக்கங்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களை புறந்தள்ள நினைப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது என்பதையும் நினைவுபடுத்தி இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமும் புது வருடமும் நம்பிக்கையும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. புத்தாண்டு பிறந்திருக்கும் நிலையில் வளமையாக ஏற்படக்கூடிய புதிய நம்பிக்கைகளை காண முடியவில்லை. தமிழ் மக்கள் அனுபவிக்கும் அன்றாட பிரச்சினைகள், அடிப்படை பிரச்சினைகள் எதற்கும் தீர்வு காணப்படாத நிலையிலேயே புதுவருடம் பிறந்திருக்கின்றது. அரசியல் தலைவர்கள் தமது புதுவருட வாழ்த்து செய்திகளில் என்னத்தை தான் சொன்னாலும் யதார்த்த நிலை அதற்கு முற்றிலும் முரணானதாகவே இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நடத்தும் போராட்டம், நிலமீட்பு போராட்டம் என்பவற்றிற்கு முடிவில்லாத நிலையில் புத்தாண்டு வாழ்த்து செய்திகளில் தலைவர்கள் வெளிப்படுத்தும் நம்பிக்கைகள் வெறும் போலியானவையாகவே தெரிகின்றன. மக்களுடைய போராட்டங்கள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க அரசியலமைப்பு சீர்திருத்தம் குறித்த செயற்பாடுகளும் கேள்விக்குறியாகவே உள்ளன. அரசியலமைப்பு சீர்திருத்த முயற்சிகளில் இருந்து இன நெருக்கடிக்கு தீர்வாக முன்வைக்கப்படக்கூடிய அதிகார பரவலாக்கல் சத்தமில்லாமல் தூக்கப்பட்டு விட்டதை உறுதிப்படுத்தும் செய்திகளே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் மட்டும்தான் இதில் நம்பிக்கை வைத்தவராக இருக்கின்றார். கடும் சிங்கள தேசியவாத தலைவர்களில் ஒருவரான தினேஷ் குணவர்த்தன மட்டுமன்றி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசனும் சுமந்திரனின் கருத்துடன் முரண்படுகின்றார்கள் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில், தோட்ட தொழிலாளர்களை நிர்கதியாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள், சகலரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்கிறார் கலாநிதி சந்திரபோஸ் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகளில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில், வடகொரியா அமெரிக்கா போர் சாத்தியம், சீனா எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. வடகொரியாவின் தொடர்ச்சியான அணுகுண்டு பரிசோதனைகளுக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் தனது போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் கொரிய தீபகற்ப பகுதியில் அமெரிக்கா குவித்து வருகின்றது.
இதனால் வடகொரியாவிற்கு எதிராக எந்த நேரத்திலும் அமெரிக்க ராணுவம் போரில் குதிக்கலாம் என்று கருதப்படுகின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. அதுபோன்று நேபாள சீன ராணுவ கூட்டு பயிற்சி இன்று ஆரம்பம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் சமகால அரசியல் என்ற பக்கத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஜனநாயகத்திற்கு தலை குனிவு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. அதுபோன்று திமுகவிற்கும் வலை விரிக்கும் மோடி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, மைத்ரி உத்தரவிட்டு ஒரு வருடமாகியும் கூட காணி விடுவிப்பில்லை, வர்த்தத்துடன் அவரே ஒத்துக்கொண்டார் என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. அதுபோன்று வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி, போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேச நீதிபதிகளை தலையிட அனுமதியோம், சிதம்பரத்தில் அமைச்சர் சுவாமி தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. இன்றைய காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி, காணாமல் போனோர் விவகாரம், அரசியல் கைதிகள் விடுதலை, வடக்கு காணிகள் விடுவிப்பு, பாதுகாப்பு உயர் பீடத்துடன் நாளை கூட்டமைப்பு நேருக்கு நேர் பேச்சு, அதற்கு முன்னாயத்தமாக ஜனாதிபதியுடன் சம்பந்தன் சுமந்திரன் நேற்று சந்திப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், இலங்கையில் பரவலாக டெங்கு பரவி வருகின்ற நிலையில் அதனை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் 30,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு ஒழிப்பு செயலணி தெரிவித்துள்ளது என்பதையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள முடியும். இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.